Hi friends, welcome back to the channel. So, we are going to talk about Maniratnam Direction Level Ponniyin Selvan Part 2. So, let's go to the video. And video kula poradhukku munadi namma channel ku neenga pudusa vandhinga namma channel la subscribe pannidunga and video pidichirundha marakama like pannidunga indha padathoda kadha enna nu paathina modha bhagathula vandu solargala veelthrom appdin solli nandini agatom illa pandiyargala agatom illa oru sila sitrasargala agatom ellarume vandu oru plan panni இந்த ராஜ்யத்தை எப்படியா வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியில் படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் அண்ட் பொன்னியின் செல்வன் இவங்க ரெண்டு பேரையும் வீழ்த்தி படகுல வந்து முழுகடிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் அந்த படத்தை எப்படி முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு ஊமைராணி வந்துட்டு அவங்க ரெண்டு பேரை காப்பாற்றுற மாதிரி முடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட அதாவது இரண்டாம் பாகத்தோட தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரை காப்பாற்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நந்தினி ஆதித்ய கரிகாலன் இவங்க ரெண்டு பேரோட சின்ன வயசு லவ் போஷன் காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த இவங்க எப்படி பிரிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதும் அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட கருவான சோழர்களை வீழ்த்துறது. ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா நந்தினி பாண்டியர்கள் அப்புறம் சிற்றரசுகள் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு சோழர்கள் ஒன்றா இருந்தால் இவங்களை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லி திட்டமிட்டு இவங்க எல்லாரையுமே தனித்தனியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த முயற்சியிலிருந்து சோழர்கள் தங்களோட ராஜ்யத்தை காப்பாற்றிக்கிட்டாங்களா இல்லை பாண்டியர்கள் இல்லை நந்தினி இல்லை மற்ற சிற்றரசுகள் இவங்களை வீழ்த்தினாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. கோடியக்கரையிலிருந்து செய்தி வந்திருக்கிறது, அருள்மொழியை கடல் விழுங்கி விட்டதாம், அடுத்த பட்டத்துக்குரியவர். இந்த படத்தை பத்தி சொல்லணும், அந்த படம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு மூவி. அண்ட் மொத பாகத்திலே நம்ம வந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்போம். அண்ட் இந்த பாகத்தில் ஹைலைட் பண்ணி சொல்லணும்னா ஐஸ்வர்யா அண்ட் விக்ரம் இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து நேருக்கு நேர் மீட் பண்ணாமல் ஒரு சீக்வன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சீன் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, காரணம் என்னென்னா அது ஸ்பாய்லர் ஆகிடும். பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இண்டிவிஜுவலாக விக்ரமோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு இடத்துல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு சிற்றரசர்கள் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருப்பார். அந்த குதிரையை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைலாக் டெலிவரி பண்ணிட்டு இருப்பார். ஸோ அது வந்து ரொம்ப அருமையாக வந்து ஒரு நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக சொல்லணும் அந்த படத்தோட மியூசிக் ஏரகமன் பற்றி சொல்லலாம். ஸோ மொத பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாடல்கள் நிறையா இருந்துச்சு. பட் இந்த பாகத்தில் பாடலுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. பட் இந்த படத்தோட ஒவ்வொரு சீன்ஸுமே அதாவது ஃபைட் சீக்வன்ஸ் எல்லா சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஏரகமன் வந்து பிஜிஎம் சூப்பராகவே போட்டிருந்தார். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா கார்த்திக் அண்ட் த்ரிஷாவோட அந்த லவ் சீக்வன்ஸ் அந்த அகனக சாங் வருது, அது ரொம்பவே ரசிக்கும் தன்மையாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் வர ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது முதல் பாகத்தில் அந்த தேவர்லா நாட்டம் இந்த பாட்டோடைய மியூசிக்கை வந்துட்டு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்ததான் சொல்லணும்னா இந்த படத்தோட கேமரா ஒர்க் சொல்லலாம். ஸோ ரவிவர்மன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங் மாதிரி ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருந்தாலும் சொல்லலாம். அண்ட் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரகாஷ் ராஜ் அண்ட் த்ரிஷா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிளில் வச்சு ஒரு ரொட்டேஷனில் ஒரு ஷாட் ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த ஷாட் பார்க்கும்போது நமக்கு இருவர் படத்தில் அதேமாதிரி ஒரு சேம் ஷாட் வந்து பிரகாஷ் ராஜுக்கு இருக்கும். ஸோ அதை நமக்கு ஞாபகம் வந்துச்சு. அண்ட் அதை தாண்டி ஒரு லவ் சீக்வன்ஸ் ஆகட்டும் இல்லை ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த சோலர் சாம்ராஜ்யத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விதமாகட்டும் ஃப்ரேம்ஸ்லாம் ரொம்ப அருமையாகவே வச்சுருந்தார் நம்ம கேமராமேன். அடுத்ததான் சொல்லணும்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணி இந்த ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணி. ஸோ இவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேயுமே வந்து இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு செட் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகலை, ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ட் அதை தாண்டி எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இன்னொரு ஸ்டோரி டெல்லர்னு சொல்லலாம். ஸோ அவரோட எடிட்டிங் மூலமா இந்த கதையை மேலும் மெருகத்திருக்கார். அடுத்ததான் சொல்லணும்னா இந்த படத்தோட டேரக்டர் மணிரத்னம், அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு மாஸ்டர் ஃபிலிம் மேக்கர் தான். அண்ட் இந்த படத்தில் அடர்த்தியான கதை இருந்தாலுமே அதை மக்களுக்கு புரிகிற விதத்தில் அந்த படத்தை எடுத்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை மாற்றப்பட்டிருக்கு, அந்த நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பட் இந்த நாவல் படித்தவங்களுக்கு இது பிடிக்கலனாலும் கூட பட் இந்த படத்தை எடுத்த எஃபர்ட்டுக்கே நம்ம வந்து அவரை அப்ரிஷியேட் பண்ணலாம். கரிகாலன் கடம்பூரில் என் கைகளால் கொல்லப்படுவான். கரிகாலன் கடம்பூருக்கு வருவான் என்பது என்ன நிச்சயம்? வரச்சொல்லியது நான். ஓவரால் அந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட அந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.